Hi friends, this is Harry. Cinemabuz update la or latest ana or update oda vandirukenga. So jaila thirayapadathodeya vasul liya padathodeya vasul idu rendathin comparison pannaamla naamla vandu irukkanum appdi solla paakuram ana adu vandu yaarume vittradha illa ellarume adha pathi dhaan pesa aarambichirukanga appdi dhaan sollanum. So padam vandu oru maasathukku mela aagudhu. So liya padathodeya vasul pathinaaka innum vandu oru sila theater la oduthu appindra maari solranga. Appdi paarkumbodhu endha theater layume vandu pathinaaka அது வந்து ஒரு கொஞ்சமாவது ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அது நடக்கல அப்படின்னு சொல்லணும். எல்லாம் வந்து பச்சை பசையதுன்னு ஒரு கிரீன் ரெவல்யூஷன் தான் பண்ணிட்டு இருக்கு. வேற நீங்கள் ஜெயிலர் படத்துடைய அந்த புக்கிங்ஸ் அதே 30 நாள் கழிச்சு தியேட்டரில் ஓடும் போது அவங்களுடைய புக்கிங்ஸ்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபில்லிங்ஸ் ரேஞ்சிலையாவது அந்த ஒரு சைட்லையாவது இருக்கு அதை பார்க்கும் போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக்கிங்ஸில் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது 30 நாள் கழிச்சு புக்கிங்ஸில் ஜெயிலர் திரைப்படத்துக்கு தான் புக் மிஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான டிக்கெட் புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த 30 நாள் கம்பேரிசனில் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே ஜெயிலர் படத்தை இது வந்து முந்தவே இல்லை அப்படிதான் சொல்லணும். சமீபத்தில் கூட நம்ம பேசியிருந்தோம், லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு சம்பளம் பாக்கி இன்னும் வச்சிருக்காரு லலித் அவர்கள். படம் சரியாக ஓடல, அவங்க எதிர்பார்த்த வசூல் வரல அப்படின்றதுனால அவருக்கு சம்பளம் பாக்கி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, இதுதான் இப்படி இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓடிடியிலாவது கொஞ்சம் நல்லா வந்து செமையா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மிச்சம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மானத்தையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்கார வந்து மானத்தை வாங்கிட்டான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் மோசமான வியூஸ் பெற்றிருக்கு. ஸோ ஸ்ட்ரீமிங் ஒன்றும் பெருசா இல்லை, இவங்க சொல்லிக்கலாம் மினிட்ஸ் கணக்கில் ஏறி இருக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே வரல. நம்ம ஜெயிலர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கும் வந்து பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ பல லாங்குவேஜில் ட்ரெண்டிங்காக இருந்தது, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பல கண்ட்ரீஸில் வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது. அப்படிலாம் பார்க்கும்போது லியோ படம் அந்தளவுக்கு பெரிய ஒரு சாதனை புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை தாண்டி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜோ அப்படின்ற ஒரு படம், ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய ரெஃபரன்ஸ் காட்சிகள் இருக்குது, தளபதி படத்தோடைய ரெஃபரன்ஸ் காட்சிகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நேத்திகை நயன்தாராவோடைய அன்னபூரணி படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது, அதுலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் காட்சி வச்சுருந்தாங்க. அதாவது எல்லா கண்டக்டரும் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது அப்படின்ற மாரி நயன்தாராவோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரஜினி சாரோடைய அந்த ரெஃபரன்ஸ் காட்சிகள் இல்லாத படம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் இப்போ விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இந்தியன் சினிமானாலே எப்போதுமே ரஜினி சார் தான், அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்றுமே அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவருடைய இந்த ரெஃபரன்ஸ் காட்சிகளாகட்டும், அவருடைய படங்களோட வசூலாகட்டும், சமீபத்தில் இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவர் ப்ரூவ் பண்ணி காட்டி தான் இருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ 30 நாள் கடந்தும் கம்பாரிசனில் பார்க்கும்போது லியோ படத்துடைய வசூலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படம் முந்தி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.